இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில நிறைய எக்ஸ்பெக்டட் பிலிம்ஸ் எல்லாமே பேக் டு பேக் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. அதே மாதிரி அடுத்ததா வந்து நிறைய பெரிய பெரிய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி பல படங்களோட அப்டேட்ஸ் தான் அடுத்ததா நீங்க பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பரியேறும் பெருமாள். டைரக்டர் ப. ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணி மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் பரியேறும் பெருமாள். இந்த படத்துல வந்து கதிரன் ஆனந்தி தான் லீட் ரோல்ஸ் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் போதே இது ஒரு கல்ட் பிலிமா இருக்கும், இது டிஃப்ரெண்டான ஒரு ஜானரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆன பிறகும் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. சினிமா ஆளுங்களும் சரி, ஆடியன்ஸும் சரி, பாக்ஸ் ஆபீஸ் வைஸும் இந்த படம் வந்து சூப்பர் சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா வந்திருக்கிற அப்டேட் என்னன்னா உலகநாயகன் கமல்ஹாசனும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸையும் சரி, ப்ரொடியூசர் ப. ரஞ்சித், டைரக்டர் மாரி செல்வராஜ் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பரியேறும் பெருமாளுக்கு வாழ்த்துக்கள், எக்ஸ்ட்ராடினரி பிலிம் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஹேஷ்டாக் கொம்பு வச்ச சிங்கமடா. சசிகுமார் அவர்களுடைய கொம்பு வச்ச சிங்கமடா படத்தோட மோஷன் போஸ்டரை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது எஸ் ஆர் பிரபாகரன் அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறாரு திபு நினன் தாமஸ். ஹேஷ்டாக் ராட்சசன். இந்த படத்துல விஷ்ணு விஷால் அண்ட் அமலா பால் தான் லீட் ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க. ஜிப்ரான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து அக்டோபர் 5th ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மேக்கிங் வீடியோல இந்த படத்தோட தீம் சாங்கும் பேக்ரவுண்ட்ல பிளே ஆகுது. ஹேஷ்டாக் நட்புனா என்ன தெரியுமா. நட்புனா என்னன்னு தெரியுமாங்கிற படம் வந்து அக்டோபர் 12th ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல கவின் அண்ட் ரம்யா நம்பீசன் தான் லீட் ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து சிவா அரவிந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கனா டைரக்டர் அருண்ராஜ் காமராஜ் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஹேஷ்டாக் அடங்கம் வரும். டிக் 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 படத்துக்கு அப்புறமா ஜெயம் ரவியோட அடுத்த ரிலீஸ் பாத்தீங்கன்னா அடங்கம் வரும். இந்த படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா இந்த படத்தோட ஆடியோ அக்டோபர் 6th அன்னைக்கு வெளிவரப்போது. சாம் சிஎஸ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு அண்ட் கார்த்திக் தங்கவேல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோசியல் மீடியா மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோசியல் மீடியால ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஒரு பெரிய ஹெட்லைன்ஸா நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு சோசியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் சோசியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பேட்டை. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல உருவாயிட்டு இருக்கிற படம் தான் பேட்டை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரஜினி சார் கூட சிம்ரன், த்ரிஷா, விஜய் சேதுபதி, பாபி சிம்மான இப்படி பெரிய ஒரு க்ரூவே இருக்கு. இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்னன்னா சசிகுமார் அவர்களும் இந்த படத்துல நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்ப சமீபத்துல சசிகுமார் நடிச்ச கொம்பு வச்ச சிங்கம் அப்படிங்கிற படத்தோட மோஷன் போஸ்டரும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹேஷ்டாக் நோட்டா. ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா பாத்தீங்கன்னா நோட்டா படத்துக்கான வந்திருக்கிற கான்ட்ரவர்சிஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருக்காரு. அதாவது இந்த படம் வந்து எந்த பொலிட்டீஷியனோ இல்ல எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ டார்கெட் பண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டரா ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காரு. சோ அது கண்டிப்பா ஒரு தமிழ் நாவல்ல இருக்கிற ஒரு ஸ்டோரி அப்படின்னு கிளியர் பண்ணிருக்காரு. ஹேஷ்டாக் டைரக்டர் சங்கர். டைரக்டர் சங்கர் அவர்களுடைய 2.0 பாத்தீங்கன்னா நவம்பர் 29th ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படத்துக்கு அப்புறமா டிசம்பர்லயே வந்து இந்தியன் 2 ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண போறாராம். ஆன் திஸ் நோட் சங்கர் அவர்கள் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா இந்தியன் 2 அப்புறமா அவரோட அடுத்த படமும் ஒரு சைஃபை த்ரில்லரா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹேஷ்டாக் சமீர் கொச்சர். பாப்புலர் டெலிவிஷன் பிரசன்டரான சமீர் கொச்சர் பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய தமிழ் டெபியூவை பண்ண போறாரு. எஸ் இவர் இப்போ 2 படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒன்னு வந்து சார்லி சாப்ளின் 2 அண்ட் இன்னொன்னு அதோ அந்த பறவை போல. சமீர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆக்டிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா அண்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார் ரெண்டு பேரோட படங்களும் அவரு பார்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார்லி சாப்ளின் 2 சமீருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டரும் இருக்காம். இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் நடந்த சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்ததா தமிழ் சினிமாவை தாண்டி ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு இப்படி மற்ற மொழிகளில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டாக் அக்கம் பக்கம். அக்கம் பக்கம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டாக் சவ்யா சாட்சி. சவ்யா சாட்சிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா நாக சைத்தன்யா அண்ட் நிதி அகர்வால் தான் லீட் ரோல்ஸ் நடிக்கிறாங்க. இந்த படத்தை வந்து சந்து மொடேட்டி தான் வந்து டைரக்ட் பண்றாரு அண்ட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்குது, ரொம்பவே ப்ராமிசிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா வானிஷிங் ட்வின் சிண்ட்ரோம். இந்த படத்துல வந்து மாதவன் அண்ட் பூமிகா சாவ்லா பிவோட்டல் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. இந்த படம் நவம்பர் 2nd ரிலீஸ் ஆக போகுது.
ஹேஷ்டாக் அரவிந்தா சமீதா. அரவிந்தா சமீதா படத்துல பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் அண்ட் பூஜா ஹெட்கே தான் லீட் ரோல்ஸ் நடிக்கிறாங்க. த்ரிவிக்ரம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இது பார்க்கும் போதே வந்து ஒரு எமோஷனல் ஆக்ஷன் பேக் ஜேர்னியா இருக்கும்னு நம்பப்படுது. அண்ட் இந்த படத்தை வந்து எஸ் ராதாகிருஷ்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் வந்து தமன் கம்போஸ் பண்ணிருக்கிறாரு. இந்த படம் October 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஹேஷ்டாக் பிஜு மேனன். யூஸ்வலா மலையாளம் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய லீட் ஆக்டர்ஸ் வந்து சிங்கர்ஸாகவும் மாறி இருக்கிறாங்க. நிறைய பாடல்களும் பாடியிருக்கிறாங்க. மோகன்லால், மம்முட்டி, துல்கர் சல்மான், பிருத்விராஜ் இவங்கெல்லாம் பாடல்கள் பாடியிருக்காங்க. அண்ட் அந்த பாட்டும் சூப்பர் ஹிட்டும் ஆயிருக்கு. அந்த வரிசையில பிஜு மேனனும் அவரோட படத்துல பாடியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. இது அவரே ஒபிஷியலா அவரோட ட்விட்டர் ஹேண்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டை வந்து நதிர்ஷா கூட சேர்ந்து பாடியிருக்கிறாராம், அனா கல்லன் அப்படிங்கிற அவரோட படத்துக்காக. அண்ட் இந்த பாட்டு வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த படத்தை சுரேஷ் திவாகர் டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. உதய கிருஷ்ணா இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. சித்திக், அனுஸ்ரீ, ஷாம்னா காசிம் இவங்க எல்லாம் வந்து லீட் ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க. ஹேஷ்டாக் விருத்தா. கௌதம் ஐயரோட ஃபீமேல் சென்ட்ரிக் இன்வெஸ்டிகேட்டிவ் படமான விருத்தாக்கு வந்து ஒரு ரீசெண்டான அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துல முதல்ல ராஷ்மிகா மண்டனா தான் லீட் ரோல நடிக்கிறதா இருந்தது. பட் இப்போ நித்யஸ்ரீ தான் வந்து லீட் ரோல நடிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு அடிஷன் கேரக்டரும் வந்திருக்கு. சுதர்ஷினி இந்த படத்துல வந்து இன்னொரு ஒரு பிவோட்டல் ரோல் பிளே பண்ண போறதா டீம் சொல்லியிருக்காங்க.